ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த 3x3 கியூப் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இத்தனை வீடியோ வராததுக்கான காரணம் வந்து என்னன்னா, நான் வந்து கொஞ்சம் ஸ்கூல் அந்த மாதிரி போயிட்டு இருந்தனால வீடியோ போட முடியல. இனிமேல் வீக்கெண்ட் வந்து வீடியோ வரும். சரி, வள வளர்ந்து பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து கியூபை சேர்க்கணும்னா ஃபஸ்ட் வந்து சென்டர்ஸ் பார்க்கணும். நமக்கு வந்து இந்த சென்டர்ஸ் வந்து சேர்க்கணும். ஃபஸ்ட் இந்த சென்டர்ஸில் வந்து நமக்கு எந்த சென்டர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் வந்து சென்டர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் மாதிரி சேர்க்கணும். ப்ளஸ் சேர்த்தோம்னா இங்கே ப்ளூ இந்த மாதிரி எல்லாமே ப்ளூ கலர் வரணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஆப்போசிட் சைடில் இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ப்ளூ, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் இருக்குது. அப்போ இங்கே வந்து இங்கே ப்ளூ, இங்கே ஒயிட், அந்த மாதிரி வரணும். அந்த மாதிரி நம்ம வந்து ப்ளஸ் சேர்க்கணும். நான் வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன், உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ப்ளூ இருக்குன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பீஸ் தேடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள் எல்லோ ப்ளூ இருக்குது. அந்த எல்லோ ப்ளூ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எல்லோவுக்கு நேராக அந்த கலர் மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம எடுத்து வந்துக்கணும். இப்போ வந்து எல்லோருக்கும் ப்ளூ வந்து அடியில் இருக்கும். இப்போ வந்து நம்ம இப்படி சேர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நமக்கு எப்பயுமே ப்ளூ வந்து டாப்பில் தான் இருக்கும். டாப்பில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட் கலர் சூஸ் பண்ணோம்னா, அதனால் எல்லோவுக்கு நேராக வச்சதுக்கப்புறம் 1, 2 இந்த மாதிரி அப்டேட் பண்ணோம்னா வந்து இந்த ப்ளூ சேர்ந்துடும். அது இல்லாமல் எல்லோவும் சேர்ந்து சேர்ந்துடும். எல்லோவில் வந்து அந்த ஒரு பீஸ் சேர்ந்துடும், ப்ளூவில் வந்து அந்த ஒரு பீஸ் சேர்ந்துடும். அடுத்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ளூ ஒயிட் கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளூ ஒயிட் கிடச்சிருக்கு. அது வந்து கரெக்டாக ஒயிட்டுக்கு நேராக வைக்கனால நம்ம வந்து ஒயிட் இப்படி இருந்தால் திருப்பிக்கலாம். இதுவே உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் இடத்துல இப்படி வேறு மாதிரி மாறி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து கரெக்டாக எடுத்து அதுக்கப்புறம் வந்து சேர்க்கணும். இப்போ வந்து சேர்த்துட்டோமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பாருங்கள் ரெட்டு ப்ளூ அதுவுமே வந்து கரெக்டான பொசிஷனில் கிடச்சிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பீஸ் வந்து இங்கே இருக்குன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, இந்த பீஸ் வந்து இங்கே கொண்டு வந்து அதுக்கப்புறம் மேலே போய் சேர்க்கணுமா இருக்கும். ஆனால் வந்து இப்போ அப்படி பண்ண தெரியல. இப்போ வந்து அந்த பீஸ் இங்கே இருக்கனால நம்ம வந்து இப்படி ஒரு டர்ன்லே வந்து சேர்த்துடலாம். இப்போ அடுத்து நமக்கு தேவையான பீஸ் வந்து ப்ளூ ஆரஞ்சு. இந்த பார்த்தீங்கன்னா வந்து ஆரஞ்சு கலருக்கு நேராக இருக்கணும். நம்ம இப்படி திருப்பினோம்னா ஆரஞ்சு தான் வந்து இங்கே வரும். ப்ளூ வந்து நமக்கு வரணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ரைட்டில் டர்ன் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து வந்து இப்படி மேலே ஏற்றணும். மேலே ஏற்றமோ அந்த ப்ளூ வந்து குழஞ்சிரும், அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கடுத்து வந்து இப்படி சேர்த்துக்கணும். இப்படி சேர்த்தோம்னா வந்து கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அங்கிட்டு இழுத்த ப்ளூ வந்து கரெக்டாக வந்தோம்னா வந்து ப்ளஸ் ஃபார்ம் ஆயிரும். இதுதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப். இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார்னர்ஸ்லாம் சேர்க்கணும். கார்னர்ஸ் சேர்க்கும் போதும் நான் முன்னாடி இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பில் சொன்ன மாதிரியே இப்போ இங்கே ப்ளூ ஆரஞ்சுக்குனா அந்த பீஸ் மாதிரி கரெக்டாக சேர்க்கறனால இப்போ வந்து இப்போ கார்னர் சேர்க்கணும்னா இதுக்கு வந்து 3 பீஸ் பார்க்கணும். இங்கே வந்து ப்ளூ வரணும், இங்கே ஒயிட், இங்கே ஆரஞ்சு, அந்த மாதிரி பார்த்து இந்த மாதிரி பீஸஸ் சேர்க்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாகவும் ஸ்டெப்ஸ் முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ, எல்லோ, ஆரஞ்சு அந்த மாதிரி பீஸ் கிடச்சிருக்கா. இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டாக அந்த இடத்த கட்டு போகணும். பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளூ மேலே இருக்குது, ஆரஞ்சு வந்து இங்கிட்டு இருக்குது, எல்லோ வந்து இங்கே இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இப்போ தான் ஒரு புது ஃபார்முலா கற்றுக்க போகிறோம். இந்த ஃபார்முலா பேர் வந்து ஹைடென்சிக் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட் இப்போ வந்து ரைட் சைடு நமக்கு வந்து ரைட் சைடு ஹேண்டில் வந்து ப்ளூ பீஸ் கிடச்சிருக்கனால நம்ம வந்து அது லெஃப்ட் சைடு ஒழிக்கணும். இந்த பீஸ்க்கு வந்து ஆப்போசிட்டில் ஒழிக்கணும். அந்த பீஸ் எங்கே இருக்கோ அதுக்கு வந்து ஆப்போசிட்டில் ஒழிச்சோம்னா இப்போ வந்து அந்த பீஸ் வந்து இப்படி இருக்குது. இது வந்து இப்படி ஒழிக்கக்கூடாது. இப்படி இங்கிட்டு ஒழிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பீஸை இப்படி கீழே கொண்டு வந்து அதுக்கப்புறம் இந்த பீஸ் இப்படி சேர்த்தோம்னா சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இப்படி மேலே ஏற்றோம்னா இந்த மாதிரி பீஸ் சேர்ந்துடும். அதே மாதிரி நம்ம வந்து எல்லா கார்னர்ஸும் சேர்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பீஸ் கரெக்டான இடத்துல இருக்குது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு மாதிரி மாறி மாறி இருக்குன்னா ஃபஸ்ட்டு அதுக்கும் நீங்கள் ஹைடென்சிக் தான் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு டம்மி பீஸை வந்து நீங்கள் மேலே கொண்டு போயிட்டு அதுக்கு பதிலாக ஒரு பீஸை வந்து நம்ம இங்கே சேர்த்தோம்னா இதாக இருக்கும். டம்மினா வேற ஒன்றும் இல்லை, நம்ம வந்து அந்த கலர் சேர்க்கறதுக்கு அந்த கலரில் கரெக்டாக சேர்க்கறதுக்கு பதிலாக வேறு ஒரு பீஸை உள்ளே கொடுத்தோம்னா இந்த பீஸ் வந்து வெளியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த ஒயிட் இந்த பீஸை நம்ம மேலே கொண்டு போகிறோம்னா நம்ம எப்பயும் போல் ரைட்டில் இருந்துச்சுன்னா லெஃப்ட்டில் ஒழிப்போமா, அதே இப்போ லெஃப்ட்டில் வச்சுனா ரைட்டில் ஒழிப்போம், ரைட்டில் இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஒழிச்சு அதை வந்து கீழே இறக்கி கொண்டு வந்து மேலே ஏற்றிட்டோம்னா நமக்கு வந்து அந்த நமக்கு வேண்டிய பீஸ் வந்து வெளியே வந்துடும். இப்போ வெளியே வந்த பீஸ் என்ன பண்ணணும்னா கரெக்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கீழே இருக்குது. நமக்கு வந்து எப்பவுமே ப்ளூ வந்து நம்ம சேர்க்கறதுக்கு ஃபேஸிங்காக தான் இருக்கணும். இப்போ ப்ளூ கீழே போனதுக்கு என்ன பண்ணணும்னா இப்படி வந்து இப்படி கீழே இறக்கி 1, 2 இப்படி 2 டைம் சுத்தினோம்னா அந்த கரெக்டாக அந்த பீஸ் எங்கே கீழே இருக்கோ அதுக்கு நேரம் இறக்கி 2 டைம் சுத்தினோம்னா அந்த பீஸ் வந்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் இப்படி மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இப்படி வச்சோம்னாலும் தப்பாக இருக்கும். ஆனால் இப்படி கியூபை திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ளூ வந்து கரெக்டாக இருக்கும். ப்ளூ இருக்குது, ரெட் இருக்குது, ஒயிட் இருக்குது. நம்ம சேர்க்க வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக கொண்டு போயிட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ,
ரெட் ஒயிட் கரெக்டான இடத்துக்கு வந்துருச்சா. இப்போ வந்து நம்ம பார்த்த மாதிரியே ஒழிக்கணும், இறக்கணும், சேர்க்கணும், மேலே ஏற்றிடணும். இந்த மாதிரி செஞ்சோம்னா அதே மாதிரி இந்த ரெண்டு காரணங்களே செஞ்சுக்கணும். நான் செஞ்சுட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் லேயரை நம்ம சேர்த்துட்டோம், மேலே டாப்பே சேர்த்துட்டோம். இது வந்து வேற எந்த ஃபார்முலாவும் இல்லை, ஹைடன் சீக் ஃபார்முலா வச்சு தான். இந்த பாருங்க, இந்த டூ ரோஸ்மே நம்ம வந்து ஹைடன் சீக் ஃபார்முலா வச்சு தான் சேர்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, டாப், இது மூணுமே வந்து ஃபர்ஸ்ட் ரோ வச்சு சேர்க்க போகிறோம். இந்த மிடில் லேயருக்கு மட்டும்தான் நம்ம வந்து மூணு ஃபார்முலாஸ் கிட்டே கற்றுக்கணும். அந்த மூணு ஃபார்முலாஸ் வந்து நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்டர்ஸை வந்து கரெக்டாக அலைன் பண்ணிக்கணும். இப்போ சென்டர்ஸ் வந்து இங்கே ரெட் இருக்குன்னா ரெட்டுக்கு மேட்ச் ஆகணும். இப்போ வந்து இப்படி வேற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து கரெக்டான இடத்துக்கு கொண்டு வந்துக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக சென்டர்ஸ் மேட்ச் ஆகிற மாதிரி கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறது வந்து இந்த ஏரியாஸை சேர்க்கணும்னா, இந்த ஏரியாஸில் வந்து ஃபஸ்ட் சேர்க்கணும்னா நம்ம வந்து பீஸ் தேடணும். இங்கே வந்து என்ன பீஸ் தேடணும்னா ஒயிட் ரெட் பீஸ் தேவை. இந்த மாதிரி பீஸ் பார்க்கக்கூடாது, சென்ட்ரு பீஸஸ் பார்க்கணும். சென்ட்ரு பீஸ்னா இப்போ நம்ம ஒயிட் ஆரஞ்சு நம்ம கிடச்சிருக்கோம். இப்போ இந்த ஒயிட் ஆரஞ்சு இங்கே சேர்க்கணும்னா நம்ம ஹைடன்சிக் ஃபார்ம் மாதிரி பண்ணணும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சென்டர்ல இருந்தா நம்ம ரெண்டு கிராம ஒழிக்கலாம்னு சொன்னேன், ஆனா செகண்ட் ஃபார்மெட்டுக்கு வந்து சென்டர்ல இருக்கும் போதும் நீங்க எங்கிட்டு சேர்க்கணும்னா நம்ம வந்து இந்த பீஸ் வந்து இங்கே போகணும்னா இந்த பீஸ் வந்து இங்கிட்டு ஒழிக்கணும். அது இந்த பீஸ் வந்து இங்க சேர்க்கணும்னா இந்த பீஸ் வந்து இங்கிட்டு ஒழிக்கணும். அப்போ வந்து நம்ம இந்த பீஸ் வந்து இப்ப இங்கதான் சேர்க்க போறோம். இப்போ இந்த பீஸ் இங்க சேர்க்கணும்னா நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஆப்போசிட் சைடில் ஒழிக்கணும். இங்கே சேர்க்கணும்னா நான் வந்து ஆப்போசிட் சைடில் ஒழிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பீஸை கீழே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஒயிட் பீஸ் வந்து அதே இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இப்போ மேலே ஏற்றினு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்து நம்ம குழஞ்சிருக்கும். அது வந்து சைடில் கொண்டு போனோம்னா சைடில் பார்த்தோம்னா ப்ளூ பீஸ் இங்கே சேர்ற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம மறுபடியும் சேர்த்தோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் நமக்கு வேணுங்கிற இடத்துல கிடச்சிரும். அதே மாதிரி நம்ம வந்து அடுத்த பீஸ் பார்க்கணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டு ஒயிட் இருக்கும். இந்த ரெட் ஒயிட் தான் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒயிட்டுக்கு நேராக சேர்க்கக்கூடாது. நம்ம வந்து எந்த கலர் வந்து மேலே இருக்கோ அந்த கலர் தான் இங்கேயே இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் கலர் தானே இருக்கும், அதனால ரெட் கலர் வந்து ரெட் கலர் நேராக வச்சுக்கணும். இப்படி வச்சு சேர்த்தா வந்து உங்களுக்கு சேராது, ஆப்போசிட் வந்துடும். இப்போ ரெட் கலரில் இருக்கனால ரெட் கலர் சேர்த்துட்டு இப்போ வந்து இந்த சைடு நான் சேர்க்கணும், அதனால ஆப்போசிட் சைடில் ஒழிக்கிறேன், இதை கீழே இருக்கிறேன், திருப்புறேன், மேலே ஏற்றிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே போல் ப்ளூ ஒளிஞ்சு ப்ளூ வந்து குழஞ்சிருக்கும். இப்போ வந்து ப்ளூவை ஒழிக்கணும், இறக்கணும், சேர்க்கணும், மேலே ஏற்றிடணும். பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பீஸ் வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லோ வந்து எல்லோ சேர்ந்துருக்கு, ஆனால் சைடில் இருக்க பீசஸ் வந்து மாறி இருக்கா. இதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா ஒரு டம்மி பீஸை உள்ளே கொடுக்கணும். டம்மி பீஸ் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நம்ம ப்ளூ ஆரஞ்சு இங்கே தேவை, ஆனால் அது இங்கே இருக்குல்ல. டம்மி பீஸ் வந்து நம்ம இங்கே பார்த்தோம், இங்கே இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் பார்க்கும்போது இங்கே நமக்கு தேவையில்லாத இடத்துல தேவையான இடத்துல, ஆனால் வேறு மாதிரி திரும்பி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா டம்மி பீஸை உள்ளே கொடுத்து வெளியெடுப்போம்னா. அதே மாதிரி இங்கேயே ஒரு டம்மி பீஸை நம்ம வந்து அங்கே கொடுத்து அந்த பீஸை வெளியெடுத்துட்டு அதை வந்து இங்கிட்டு சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த ஆரஞ்சு கிரீன் பீஸ் வந்து டம்மி பீஸாக யூஸ் பண்ணுறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இங்கே தான் சேர்க்கணும்னால இங்கிட்டு ஒழிக்கிறேன், இப்படி இறக்குறேன், திருப்புறேன், மலையை தீர்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா இது இருக்கும் குழஞ்சிருக்கனால இப்படி திருப்பி சேர்த்தோம்னா அந்த டம்மி பீஸ் வந்து அங்கே போயிடும். நமக்கு தேவையான அந்த ஆரஞ்சு எல்லோ பீஸ் வந்து வெளியே வந்துடும். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணோம், அந்த ஆரஞ்சு நேரம் அதை வச்சுக்கிட்டு அடுத்து வந்து ஆப்போசிட்டில் ஒழிக்கணும், இறக்கணும், சேர்க்கணும், மேலே ஏற்றணும். இதுக்கப்புறம் ப்ளூ ஒழிஞ்சிருக்கும் குழஞ்சிருக்கும், அதை வந்து கரெக்டாக சேர்த்தோம்னா இந்த பீஸ் வந்து கரெக்டாக வந்துடும். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் எல்லோ தேவைப்படுது. இந்த ரெட் எல்லோக்காக நம்ம வந்து பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் எல்லோ இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்கணும், இறக்கணும், சேர்க்கணும், மேலே ஏற்றணும். இதுக்கப்புறம் ப்ளூ குழஞ்சிருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஒழிக்கணும், சேர்க்கணும், திருப்பணும், மேலே ஏற்றணும். இந்த ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் கலாப்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து மடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது புரியும். அதுக்கப்புறம் மிச்ச இந்த தேர்ட் ரோ சேர்க்கறதுக்கு வந்து முன்னே மூணு ஃபார்முலாஸ் இருக்குல்ல, அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.